सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनमोदकहस्तं श्यामलकर्णविलम्बिरसूत्रवामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक விக்னவினாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. நம்ம எல்லா காலகட்டங்கள்லையும் பார்த்துட்டோம்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை சகிச்சு பொறுத்து வாழ்ந்துருக்கிறது நிறையா பார்த்துருப்போம். அந்த மாதிரி பொறுத்து வாழ்ந்து நம்ம கடைசியில் நிறையா காரியங்களில் வெற்றி பெற்றிருப்போம், சில காரியங்களில் தோல்விப்பட்டிருப்போம், சரி கடைசியில் மிச்சம் என்னன்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற யோசனை தான் நமக்கு இருக்கும். அப்படி கிடையாது. நீங்கள் அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி குறை இருக்கும்போது நேராக வேறு ஒன்றும் கேட்க வேண்டாம், சார் எந்த பாவத்தில் எனக்கு சரியில்லை அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த பாவம் இந்த கிரகம் கெட்டிருந்தால் இது ஏற்படும். இதை மட்டும் கேளுங்க, வேறு எதையுமே கேட்காதீங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும், ஆஹா என் ஜாதகத்திலேயே அந்த கிரகம் வீக்காக இருக்கங்காட்டி தான் இப்படி ஏற்பட்டது, இதுதான் கர்மா. இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் தர்பாரண்யேஸ்வரர், ரொம்ப விசேஷமான பரமேஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி, எந்த இடத்துல கண்ணப்ப நாயனார் உடைய கண் பார்த்துட்டுனா சிவபெருமானுக்கு எடுத்து கொடுப்பார் அந்த கோயில், நவகிரகங்கள் அதில் சிறப்பு கேது பகவானுக்கு உரிய ஒரு அற்புதமான கோயில், கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தன்னுடைய மடியில் உட்கார வச்சாராம். கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு முறை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம ஒரு பிரிட்ஜு, அதாவது இந்த கோடம்பாக்கம் மாதிரி பிரிட்ஜு வந்து ஏறும்பொழுது ஒருத்தர் வந்து ஒரு பொருட்களை வந்து வச்சு தள்ளிட்டு வர, அதாவது அந்த தள்ளு வண்டியில் தள்ளிட்டு வராரு. அது ஏறும்பொழுது என்ன பண்ணால், ஒரு பையன் 18-19 வயசு இருக்கும், அந்த பையனுக்கு அம்மா இருக்கா அப்பா இல்லை. அந்த பையன் என்ன பண்ணால், ஆட்டோக்கார்ட்ட ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி தள்ளுறாரு பார்த்தீங்களா, இந்த வண்டி தள்ளுறவர்கிட்ட பின்னாடியிலிருந்து அவர் தள்ளி விட்டாராம். அப்படி தள்ளி விடும்போது அது வந்து அந்த பிரிட்ஜை ஏறுறார். அப்புறம் இறங்கி எடுத்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி, வயசானவர் ரொம்ப 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 நன்றின்னு சொன்னாராம். ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் திருப்பி ஏறி உட்காந்துட்டு போகிறார். அவள் அம்மா ரொம்ப பெருமைப்பட்டுருக்கு. அப்போ அந்த ஆட்டோக்காரர் வந்து, சார் உங்களுக்கு பெரிய மனசு, இப்படிலாம் யாருமே பண்ண மாட்டா, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னோன்னா அந்த பையன் சொன்னாராம், இல்லை சார் எனக்கு அப்பா கிடையாது, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, அவர் சுமக்கிற சுமங்கிறது பின்னாடி இருக்கிற சுமை கிடையாது, தன்னுடைய குடும்பம் என்ற ஒரு பெரிய சுமை, இன்றைக்கி இதை இழுத்தாதான் அவர் வீடை வந்து இன்றைக்கி ஒரு நாள் தாட்ட முடியும், ஏன்னா டெய்லி சம்பாதிக்கிறா, டெய்லி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாரு, அப்போது அவர் இழுத்துன்னு வர்றாருனா அவர் வந்து பின்னாடி இருக்கிறது சுமையே கிடையாது, தனக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் இழுக்கிறார். குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அவள் படிப்பு இருக்குது, திருமணம் இருக்குங்கிற எண்ணத்தை கொண்டு வைராக்கியத்தோடு இழுக்கிறார் சார். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், அதனால் இந்த மாதிரி யார் இருந்தாலும் கஷ்டம்னா உடனே போய் நீ உதவி செய், யாராவதுக்கு ஒரு சின்ன விபத்தா உடனே போய் நீ போய் அந்த இடத்துல போய் நில்லு அப்படின்னு எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார். ஆனால் அவர் இல்லாத பொழுது இந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணுங்கிற ஒரு பொறுப்பு இந்த வயசுலேயே எனக்கு தெரிஞ்சிருக்கு சார். அதுதான் நம்மளால் முடிஞ்சது தானே சார் பண்ணணும், காசாக பணமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஓட்டுநர் வந்து, ஆட்டோ ஓட்டுநர் அப்படியே கண் கலங்கினார். இந்த மாதிரி தாங்க லைஃப்பில் நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லி, ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை நம்ம வந்து கற்றுக் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறேங்க. 25/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 12 திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்னைக்கு 10:41 11:17 வரைக்கும் வாஸ்து பூஜை செய்ய ரொம்ப விசேஷம். வாஸ்து நாள் இன்னைக்கு. வீடு வாங்கணும் சார், என்ன பண்ணுறது, வீடு கட்டின்னு இருக்கும்போது தடங்களாகுது சார், என்ன பண்ணுறது,
அதற்குண்டான அற்புதமான விஷயத்த பல ஆன்மீக தகவல்களை நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு சுப முகூர்த்த நல்ல நாள், கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை இன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். திங்கட்கிழமை தென்னாடுடைய சிவமே போட்டு என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம சிவாய நம சிவாய். சிவபெருமான மனதார வென்று பார்ப்போம். வாழ்க ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறோம். புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, மேன்மை உண்டு, வெற்றி உண்டு. சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப யோசித்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும், தப்பு பண்ணிட்டு பேசியிருக்கப்படாதேங்கிற யோசனை இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் நம்ம உடம்போது கவனம் என்பது தேவை. சில விஷயங்களை வாழ்க்கையில் நினச்சி சந்தோஷப்படுவேன், சில நினச்சி சரி ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3.5 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள், உயர்ந்த சிந்தனைகள் பல பேர்த்தோட பேசி சார் நம்ம வாழ்க்கையில் நம்மளாக ஜெயிச்சுன்னு இத்தனை நாள் இருக்கக்கூடிய இந்த சிரமங்கள் இனிமே இருக்கக்கூடாது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் மெடிக்கல் ஷாப் சம்மந்தமாக, மருந்து சம்மந்தமாக, ஆராய்ச்சி சம்மந்தமாக ஈடுபட்டு டாக்டரேட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. அரசாங்கத்தோட உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை சில தடங்கல்கள் ஏற்பட பின்னாட்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பில் இன்னும் கவனம் செலுத்தினா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தை எனக்கு என்ன பண்ணினாங்கிறத விட நம்ம வாழ்க்கை என்ன பண்ண போகிறோங்கிறத உறுதியாக இருந்துட்டோம்னா நிச்சயம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒரு முடிவெடுக்கிறதுல நிறைய தாமதங்கள் இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமான்னு சட்டுன்னு அவசரப்பட்டு யோசிச்சோம்னா அது வந்து தப்பாயிடும். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய சின்ன 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 பிரயாணங்கள் மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். பா இத்தனை நாள் இருந்த கனவுகள் போய் அப்படிங்கிற யோசனை இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடிவரும். பெருந்தவா ஒன்று சேருவா. ரொம்ப விருப்பப்பட்ட சில காரியங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்க. ஆர்ட்ஸ் ஸ்கூல் அகாடமி நடத்திட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வாகனம் ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில உதவிகள்லாம் நம்ம ஏன் பண்ணப்படாது ஏன் பண்ணினோம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாது. வியாபார விஷயங்கள்ல இடம் விட்டு இடம் மாற்றம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும். விடாமுயற்சி வெற்றி தரும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இதில் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி என்பர்களை, பெருமை பெய்யக்கூடிய நல்ல நாள். குழந்தையில பார்த்தோம்னா குழந்தை மாறி மாறிவிடும். கல்யாண விஷயங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள். வீடு அல்லது இடம் அந்த இடத்துக்குரிய நபர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும். எல்லாமே தடைபடுறதுன்னா ஒரு நல்லது தான். எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் நடக்குதா அதுவும் உங்களுடைய விஷயத்தில் இத்தனை நாள் தடங்களானதில் ஒரு சக்ஸஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பேங்க் சம்மந்தமான உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி தொழிலை பற்றி நிறையா பேசுவேன், நிறைய நல்ல நபர்களை சந்திப்பா. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, பெருமை பெய்யக்கூடிய நல்ல நாள். சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், நல்லதா கெட்டதா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது யோசிப்பேன். எடுத்த காரியத்தை சக்சஸ் பண்ணிடுவேன். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இடமாற்றம் பண்ணும்போது 100க்கு 100 முறை கவனித்துக் கொள்ளணும். யார் சொல்றது யதார்த்தமாக நம்பப்படாது. நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு கூடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 இனம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டானதே உங்கள் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
விருச்சிகராசி என்பவர்களே விவேகமான சிந்தனை, சாதுரியமான பேச்சு, அடிபட அடிபட கல் சிலையாகுங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் அடிபட்ட ஜெயிச்சுடுவேன், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு உண்டான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்ல பிஸ்னஸா 90% சக்சஸ் ஆயிடுச்சு சார். முதலீடு இருந்தால் போதும் சார், எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறமென்மை, வழிபாட்டுக்கு உண்டானது. மகிழ்ச்சி தரக்கூடிய சுதர்ஷன பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்கள் பணிவாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணு. கோயிலில் வேலை செய்கிறவா, மடப்பள்ளியில் இருக்கிறவா, யோகா ஆசிரியராக இருந்துருக்குவா, ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்கவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, வர்மா படித்தவங்க, சித்த மருத்துவராக இருந்துருக்கிறவாளுக்கு, இயற்கை மருத்துவம் பார்த்துட்டுருக்கவா, அக்குபஞ்சர் படித்தவாளுக்கு, பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி ஆன்மீக விஷயங்கள்லாம் கைகூடும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க, நண்பர்கள் கூட கோவில் தெய்வீக விஷயத்தை பல விஷயத்தை பேசுவீங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டனா அதுக்கு பெரிய ஆறுதல் தருவீங்க. கனவுகள் படிதமாக நல்ல சகுனம் மன திருப்தியை தரும். இன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களை நன்மை பெயக்கக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய சமயோஜிதனை இதை பண்ணியிருக்கலாம். சே, இந்த யோசனை வந்தது ஆனால் மிஸ் பண்ணிவிட்டேன், இந்த இடத்த வாங்கியிருக்கலாம் மிஸ் பண்ணிவிட்டேன், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இனிமேல் அந்த மாதிரி யோசிக்காது. ஒரு விஷயத்தை நினைச்சேன்னா இப்போ முடிச்சிருங்க, நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். தான தர்மங்கள் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே உற்சாகமான நாள், விடாமுயற்சி வெற்றி. ஒரு காரியத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு பல தடவை யோசிச்சோம்னா கொஞ்சம் தள்ளி போடணும்னு அர்த்தம். ஒரு காரியத்தில் சட்டுன்னு பண்ணலான்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணு. புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். வீட்டில் நிறைய விசேஷ நாட்கள் கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தன்பை வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். கும்பராசி என்பர்களுக்கு புதிய தொழில் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் வேலை நிறையா இருந்துருக்கு, ஆனாலும் என்னமோ தெரில அப்படின்ன மாதிரி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கும், 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும், சம்பாத்தியங்கள் வரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. சில நேரம் சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு பெரிய முயற்சிகள் பண்ணுவேன், வெற்றி ஆகிடும். அனுகூலத்தை தர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலங்கள் பார்த்தா அடுத்த ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது சார், வீடுங்கிறது ஒரு பெரிய யோகம் சார். நாங்கள் சின்ன வயசில் பார்த்துட்டேன்னா அந்த குழந்தைகள்லாம் வீடு கட்டி பழகும், வீடு வாங்கிட்டோம், இடம் வாங்கிட்டோம், அதில் எத்தனை பிரச்சனை இருக்குது தெரியுமா. இப்படி சொல்கிறவா ஏராளமான பேர் இருக்கீங்களா இல்லையா. இப்போ வீடுங்கிறது எல்லாத்துக்கும் பிரியவங்க. எங்கே போனாலும் சார் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு ஒரு திருப்தி. நிறைய பேர் ஆஃபீஸுக்கு வந்தால் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லுவா. ஆஃபீஸ் இடமாற்றம் பண்ணோம் சார், எல்லாம் நல்லாயிருக்கு, அந்த இடம் தான் சார் சரியில்லை. வாஸ்து சாஸ்திரங்கிறது ஜோதிடத்தினுடைய உபசாஸ்திரம்தான். 1, இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஜாதகங்கிறது ரொம்ப பிரதானம். 2, 3, ஏன்னா 4 இடம்தான் இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷர் அப்படின்னு சொன்னால் இது நம்ம புராணங்களில் நம்மளுடைய கதைகளுக்கு உரிய ஒரு அற்புதமான சாஸ்திரம்தான். ஃபஸ்ட்டு பூமி சாஸ்திரம், அதுக்கப்புறம் தான் வாஸ்து சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா அந்த காலத்தில் மனையடி சாஸ்திரம் இந்த பூமியில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா போர்வெல் போடுறதுக்கும் இருந்தாங்க. பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதை பற்றி பேசுகிறவங்க இருந்திருப்பாங்க இல்லையா. பெரிய அரண்மனையெல்லாம் இருந்திருக்கு. இந்த இடத்துல என்ன வரணும், அந்த இடத்துல என்ன வரணும் அப்படிலாம் பார்க்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஃப்ளாட் சிஸ்டம் அப்படி கிடையாது. ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோங்கிற சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம் இல்லையா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நல்ல வீடாக அமையணும் சார். ஃப்ளாட்டில் இருக்கிறவா எனக்கு தனி வீடாகும், தனி வீட்டில் இருக்கிறவா எனக்கு தோட்டம் வரணும், எனக்கு இறைவன் அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கிறவா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணிக்கோங்க. 1, அழகாக சிகப்பு துணி இல்லைன்னா வாழை இலை, 1 தாம்பாளம், அதில் 1 தீபத்தை, தீபம்னா 2 தீபம்,
நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றிண்டு மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் கலந்துக்கோங்க. வாஸ்து புருஷரை மனசில் நினச்சிக்கோங்க, செவ்வாய் பகவானை மனசில் நினச்சிக்கோங்க. செவ்வாய் தான் பூமிக்காரகன்னு சொல்லுவார். அடுத்து வீட்டுக்கு குரு பகவான், செல்வத்துக்கு சுக்கர பகவான், வாஸ்து புருஷர், செவ்வாய் பகவான், அடுத்தது குரு, அடுத்தது சுக்கர பகவான். மனசில் வேண்டிக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க, சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க, பிள்ளையாருக்கு நல்லா வேண்டிக்கோங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ண முடியல சார், நான் வந்து வெளியூரில் இருக்கேன், நான் வந்து பேச்சுலராக இருக்கேன், எங்கள் அம்மா வீடு வேணும்னு சொல்லின்னு இருக்கா, எனக்கு சௌரியப்படாது, நான் இதை பண்ண முடியாதுன்னா மனதார இந்த மந்திரத்தை சொல்லுங்க போதும். பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் தனியாக பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வெத்தலை பாக்கு பழத்தை வச்சுக்கோங்க. இந்த தீபத்துக்கு அழகாக தீபத்துக்கு முன்னாடி அந்த தாம்பாளத்தில் சிகப்பு துணியை கீழே வச்சுருப்பேன், மேலே தாம்பாளம், தாம்பாளத்துக்கு மேலே இந்த ரெண்டு தீபம். சிகப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னா, செவ்வாய்க்குண்டான நேரம், செவ்வாய் தான் பூமிக்காரகர், அதனால். அடுத்தது வாஸ்து புருஷனை மனசில் வேண்டிட்டு, பிரம்மாவை மனசில் வேண்டிட்டு, செவ்வாய் பகவானை வேண்டிட்டு, குருவை வேண்டும், சுக்கர பகவானை வேண்டிட்டு, ரவி மண்டல லவர்த்தினே நமஹ, ஓம் ரவி மண்டல லவர்த்தினே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, பூமி காரகாய நமஹ. இந்த மூணு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, ரவி மண்டல லவர்த்தினே நமஹ, வாஸ்து புருஷாய நமஹ, பூமி காரகாய நமஹ, வேண்டிக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க. வீடுங்கிறது யோகம், நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகிறது நம்மளுடைய சொத்துக்கள், நம்ம சேர்த்து வச்சது, அதற்கு மேலே அருள் இறைவனுடைய அனுகிரகம் இல்லையா. சரி, இதெல்லாம் வேண்டிண்டு கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீபத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுட்டு, அதற்கு முன்னாடி நைவேத்தியமெல்லாம் பண்ணி பூ தீபாரணம்லாம் காமிச்சிருவேல், அப்புறம் வடக்கை பார்த்து கொஞ்சம் நகர்த்திடுவேல், அதுக்கப்புறம் இந்த தீபத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு, அந்த சிகப்பு துணியில் நீங்கள் நைவேத்தியம் பண்ண வெத்தலை பாக்கு பழமெல்லாம் இருக்குது பார்த்தலா, அதை அழகாக கொண்டு போய் மண் இருக்கிற இடத்துல லேசாக கொஞ்சம் தோண்டி உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா வாஸ்து புருஷருக்கு அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நைவேத்தியம், யாரெல்லாம் பூமி பூஜை பண்ணுறாலோ அதுதான் அவருக்கு உணவாம். இப்போ ஈசான்ய மூலையில் அதை கட்ட வேண்டாம், சிவப்பு துணியை கட்ட வேண்டாம், அப்படி திறந்து ஈசான்ய மூலையில் உள்ளே வச்சு அதை மூடிவிடலாம். அவ்வளோ விசேஷம், இதை பண்ணி பாருங்க, உங்களுடைய பக்திக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. மனம் அது கூட தெய்வீகத்தன்மை இரண்டும் சேரும்பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு நிறையா நபர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம், அது உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாத இந்த சத்சங்கம் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஜோதிஷ சத்சங்கம், நான் பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது, நல்ல நட்சத்திரம் என்ன, உகந்த நட்சத்திரம் என்ன, வெற்றி நட்சத்திரம் என்ன, இது சரியில்லைங்கிற நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத சென்னையில் நேரடியாக ஜோதிட சத்சங்கம் ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஆன்மீக தகவலில் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இதற்கு உங்களுடைய பேர் 7397394829, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், டைரக்ட் கிளாஸ் தான், வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க, டோக்கன் நம்பர் தருவாங்க, அந்த ஒரு டோக்கன் நம்பரை வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் நம்பரை வச்சுக்கோங்க, நீங்கள் நிச்சயம் பங்கு பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி.